இன்னைக்கு வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே. இந்த நாளை வந்து ஏன் உலக அளவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரீமெச்சூராக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய தாக்கத்தை பற்றின அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். பொதுவாக பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது டாக்டர்ஸ் இடிடி அப்படின்னு ஒரு டேட் தருவாங்க, அதாவது எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். இந்த எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்என்பி லாஸ்ட் மென்சுரல் பீரியட்ல இருந்து 40th வாரத்துல டாக்டர்ஸ் ஒரு டேட் தருவாங்க. இந்த எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்ல இருந்து 1 week முன்னா இல்ல 1 week பின்ன டெலிவரி ஆச்சுன்னா அது நார்மல் தான். ஆனா பொதுவா 37 week ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேபியை வந்து ப்ரீ மெச்சூர் பேபியா கன்சிடர் பண்ணுவோம். 24-28 weeksல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேறையா இருக்கும். ஒரு 30-32 weeksல பிறக்கிற ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அது வேறையா இருக்கும். சோ இந்த சீக்கிரமே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரைட் கேர் அட் ரைட் டைம் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்கிற விதமா ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் 17th வேர்ல்டு ப்ரீ மெச்சூரிட்டி டே அப்படின்னு ஒண்ணு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்படி சீக்கிரமே பிறக்கக்கூடிய ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம், செகண்ட் வந்து டெவலப்மெண்டல் டிலே. அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்டல் அசிஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல வந்து கொஞ்சம் டிலே இருக்கும், பட் அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஒரு 1 year சரியாயிடும். அண்ட் மில்க் ஃபீடிங் டிஃபிகல்டி அண்ட் ஆர்ஓபி, அதாவது ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் பிறக்கக்கூடிய ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு கண்ணில் ரெட்டினால அப்நார்மல் பிளட் வெசல்ஸோட வளர்ச்சி இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. சோ ப்ரீ மெச்சூர் பேபிஸ வந்து நியோனேட்டல் ஐசியூல வந்து கண்ணு டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க கையில, பட் ஸ்டில் 1 year வந்து திரும்பவும் கண் டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு. அண்ட் ஜாண்டிஸ், ப்ரீ மெச்சூரா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாண்டிஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து இன்ஃபெக்ஷன், ப்ரீ மெச்சூர் பேபிஸ் வந்து தே ஆர் வெரி மச் ஈஸிலி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன். சோ அவங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 months வந்து எந்த ஒரு அவுட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. குழந்தைய வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ், குழந்தைய பார்க்க வர விசிட்டர்ஸ கூட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 months கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண பாருங்க. குழந்தைய வந்து இம்யூனைசேஷன் இல்லைன்னா டாக்டர் செக்அப் தவிர வேற எங்கேயோ அவுட்டிங் கூட்டிட்டு போகாதீங்க ஃபர்ஸ்ட் 6 months சொல்றேன். அதுக்கப்புறம் கூட அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சத்தானதா சாப்பிட கொடுங்க. சும்மா ஒரு மைதா மாவு பிஸ்கெட்ஸ் இல்லைன்னா ஒரு சிப்ஸ் அப்படி இப்படி ப்ராசஸ் ஃபுட் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்னு இல்லாம நல்லா ஹெல்த்தியா வந்து ஒரு 1 year இல்ல 2 years ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து எல்லாமே சாப்பிட கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்னு. ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு ஃபியூச்சர்ல ஈவன் ஸ்நாக்ஸ் கூட வந்து ஹெல்த்தியா கொடுங்க. நட்ஸ், ஆல் டைப் ஆஃப் சீட்ஸ், மைதா மாவு பிஸ்கெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட், எல்லா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா கொடுங்க. அண்ட் ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இங்க வந்து நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க. பிரெக்னென்ட் லேடிஸ் பிரெக்னன்சி டைம்ல ஜங்க் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தினமும் மதியானம் வந்து ஏதாவது ஒரு வகை கீரை, ஒரு பொரியல், ஒரு கூட்டுன்னு கண்டிப்பா சாப்பிடுங்க. அண்ட் பிரெக்னன்சி டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து மேஜர் ஃபேக்டர் அந்த ப்ரீ மெச்சூரா டெலிவரி ஆகிறதுக்கு குழந்தை. ஸோ ப்ரீடர்ம் டெலிவரி அவாய்ட் பண்ணுனா கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாம மைண்ட் ரிலாக்ஸா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருங்க. ஸோ இட் வில் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.